Hi friends, welcome to our channel Guhan Super Mom. Please, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிறதுனால என்னோட வீடியோ நீங்க ரெகுலரா பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நான்கு விதமான சிறுதானியங்களை பயன்படுத்த போறோம். இது மாதிரி மல்டி சிறுதானியங்க யூஸ் பண்ணனால குழந்தைகளுக்கு எல்லா விதமான விட்டமின், மினரல்ஸ், அதல இருந்து அயன், காப்பர் எல்லாமே ஈஸியா கிடைச்சிருங்க. இதுல வரகு, சமை, திணை, அப்புறமா குதிரைவாளி, இது எல்லா அரிசியும் மிக்ஸ்டா இருக்கிறதுனால பாப்பாக்கு அவ்வளோ ஹெல்த்தியா இருக்கும். நம்ம கடையில வாங்கி எப்பவுமே குழந்தைக்கு ஒரு ரைஸோ இல்ல ஒரு கஞ்சோ சர்லாக்கோ செஞ்சு கொடுப்போம். அது அவ்வளோ ஹெல்தி கிடையாது, ஏன்னா அது ஃபுல்லா கெமிக்கல் பண்ணிருப்பாங்க. அதுல மட்டும் இல்லாம அது 6 மாசம், 3 மாசம், 4 மாசத்துல வளரக்கூடியது. ஆனா இந்த வரகு, சிமை, குதிரைவாளி இதெல்லாம் வந்து 1 வருஷம் ஆகுங்க இது வளர்றதுக்கே. இது நான் கெமிக்கல். இங்க பாருங்க, இது ஒரு பாக்கெட், 24 மந்த்ரா தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுலயே 4 விதமான ரைஸ மிக்ஸ் பண்ணியே வச்சிருக்காங்க, சிறுதானிய ரைஸ. அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. இது மாதிரி அரிசி தனித்தனியா வாங்கி மிக்ஸ் பண்ணா ரொம்ப காஸ்ட் ஆகும். இது ஒரு 100 ருபீஸ், ஒரு 120 குள்ள வந்துரும். சூப்பரா இருக்குங்க. எல்லாமே மிக்ஸ் பண்ணதால பாப்பாக்கு நல்ல ஃபைபர், ஹை ஃபைபர், அதனால ஈஸியா டைஜஷன் ஆயிரும் குழந்தைங்களுக்கு. இப்ப என் பையனுக்கு ஒரு வேலைக்கு செய்யறேன், இவ்வளவு இருந்தா போதும் என் பாப்பாக்கு ஒரு வேலைக்கு. இது மாதிரி ஃபுட்டு கொடுத்தா அவங்களுக்கு நல்ல ஆயுஸ் மட்டும் இல்லாம இது கேன்சர் வராம நம்மள ப்ரிவென்ட் பண்ணும். பாருங்க, தண்ணி ஊத்தி ஃபர்ஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம், கையில அரைக்கி வாஷ் பண்ணிக்கலாம். இந்த 24 மந்த்ரால சுத்தமா மண்ணு கிடையாது, நல்லா இருக்கு. ரெகுலரா யூஸ் பண்றேன் நானு. ஜஸ்ட் வாஷ் பண்ணி இந்த தண்ணி ஊத்திட்டு இன்னொரு வாட்டி தண்ணி ஊத்தி வச்சு நியர்லி 1 to 2 hours மேக்ஸிமம் ஊற வைக்கணும். அப்படி ஊற வச்சா மட்டும்தான் இது நல்லா இருக்குங்க. பாருங்க, நான் செகண்ட் வாட்டர் ஊத்திட்டேன். சின்ன சின்ன சேஞ்ச் அவங்க லைஃபே மாத்தவங்க. அவங்க ஃபியூச்சர்ல பிளட் ப்ரெஷர், கேன்சர், அது மாதிரி எந்த நோயுமே வராது. அவ்வளோ ஹெல்த்தியா இருப்பாங்க நம்ம குழந்தைங்க. ஃபுட்டு தான் எப்பவுமே அவங்கள ஹெல்த்தியா வச்சுக்கும். என் பையனுக்கு எப்பவுமே ஃபுட்டு வெரைட்டியா கொடுப்பேன். இந்த ஃபுட் செட் ஆகலாம், நெக்ஸ்ட் ஃபுட்டு மாத்திக்கிட்டே இருக்கணும், அப்பதான் அவங்க ரொம்ப ஹெல்த்தியா இருப்பாங்க. பாருங்க, நான் மிக்சிக்கு மாத்திட்டேன். இப்ப நல்லா இதை மிக்சில அரைச்சிட்டு ஒரு வடிகட்டி வச்சு, டீ வடிகட்டி மாதிரி சின்ன வடிகட்டி வச்சு ஃபில்டர் பண்ணிக்கணும். சின்ன சின்ன டஸ்ட் மாதிரி, திணுக்கு மாதிரி போயிடுச்சுன்னா பாப்பாக்கு தொண்டையில மாட்டிடும். ஸோ இதை வடிச்சிட்டு இதை தூக்கி போட்டுடுங்க. அந்த பால் மட்டும் தான் பயன்படுத்த போறோம். பாருங்க, சூப்பரா பால் மாதிரி கிடைச்சிச்சு. இப்போ கேஸை பயங்கர ஸ்லோவா வச்சுக்கணுங்க. வச்சுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு அது மேலதான் ஊத்தணும். ஸ்ட்ரைட்டா ஊத்துனா ஃபுல்லா கட்டி தட்டிடும், குழந்தைங்களால சாப்பிட முடியாது. எப்பவுமே நியூ ஃபுட் ஸ்டார்ட் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு ஒத்துக்க மேக்ஸிமம் 15 to 20 days ஆகும். உடனே வாமிட் பண்றான், உடனே துப்புறான்னு சொல்லிட்டு ஃபுட்டை சேஞ்ச் பண்ணாதீங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க குழந்தைங்களுக்கு, அந்த ஃபுட்டை ஒத்துக்கிற அளவுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒத்துக்கல, 15 டேஸ்க்கு மேல ஒத்துக்கலன்னா மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க ஃபுட்டை. எப்பவுமே ரைஸ்க்கு ஆல்டர்னேட்டிவ் இதை வச்சுக்கோங்க. ரைஸ் எப்பவுமே கொடுக்காதீங்க, அது ஃபுல்லி பாலிஷ்டு, குழந்தைங்க அவ்வளோ நல்லது கிடையாது. இது ஃபுல் ஃபைபர், ஃபுல்ல விட்டமின்ஸ், மினரல்ஸ் நிறைய இருக்கு. காப்பர் இருக்கு, அயன் இருக்கு. பாருங்க, ஒரு 3 மினிட்ஸ் கலக்கிட்டேன். இப்போ அந்த பால் எப்படி இருக்கு பாருங்க, ஒயிட் மில்க் மாதிரி இருக்கு. பாருங்க, அப்படியே திக் ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு அப்படியே ஸ்பூன் போட்டு ஊட்டிடலாம். நல்லா கொஞ்சம் லைட்டா கொதி வந்தப்புறம் நீங்க நாட்டு சக்கரை இல்ல உப்பு ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க அது போட்டு ஊட்டிக்கலாம். ஆனா 1 இயர் மேல நாட்டு சக்கரை உப்பு யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. பாப்பா அவ்வளவு ஹெல்த்தியா இருப்பாங்க. அப்ப பாருங்க, சூப்பரா வெந்து வந்துச்சு, குட்டி குட்டி பபிள்ஸ் வருது. ரொம்ப நேரம் ஃபாஸ்டா வைக்க கூடாது, ரொம்ப நேரம் கிண்டிட்டே இருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வெந்துருச்சு, இப்ப பவுல்ல மாத்தி காமிக்கிறேன். பாருங்க, ஒரு சின்ன திணுக்கு கூட இருக்காதுங்க, அவ்வளோ டெக்ஸ்டரா இருக்கும். என் பையனுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க, உங்க குழந்தைக்கும் இது ரொம்ப பிடிக்கும். உப்பு தேவைப்படுறவங்க லைட்டா சால்ட் யூஸ் பண்ணிக்கோங்க, நாட்டு சக்கரை யூஸ் பண்றவங்க லைட்டா நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுங்க. மண் இல்லாம தண்ணியில கலந்து அதுக்கப்புறம் இது கூட மிக்ஸ் பண்ணுங்க. மில்க் மட்டும் மிக்ஸ் பண்ணாதீங்க, ஒமுட்டும் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த ரெசிபி பத்தி ஏதாவது டவுட் இருந்தா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ.